சிவலோக மாதனி கண்டு சேமித்திடுவோம் சிவலோக. நீங்க சிவன் சார் எப்ப பாத்தீங்க சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது 1979 ஸ்கூல் லீவ் அப்ப. எந்த நீங்க என்ன படிச்சிருந்தீங்களா? 9வது படிக்கிறப்ப. 9வது படிக்கும் போது அந்த ஸ்கூல் லீவ்ல சிவன் சாரை பார்த்தல? 14 வயசுல. உங்களுக்கு 14 வயசு, இப்ப என்ன வயசு ஆகுது? 50. 14 50னா கிட்டத்தட்ட 36 வருஷம். 36 வருஷமா சாரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாரை மட்டும்தான். சரி, உங்களுக்கு எப்படி அவ்வளோ பிடிப்பு வந்தது சாருக்கிட்ட? எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாவை பார்த்து ஊரே வந்து பயப்படும். எல்லாரும் எங்கள் அப்பாவை பார்த்தா ரொம்ப மரியாதையாக இருப்பா. ஆனால் எங்கள் அப்பா வந்து சாருக்கு நேராக சேரில் உட்காந்ததே கிடையாது, கட்டிலையும் உட்கார மாட்டேன். சார் வந்தால் கீழே தான் உட்காந்துருப்பான், ஒரு தூரத்தில். இப்போ உங்கள் அம்மா ஊஞ்சலில் உட்காந்துருக்காரு, தூரத்தில் உட்காந்துருப்பான். என்னடா அப்பா, எல்லாரும் பார்த்து அப்பாவை பார்த்து எல்லாரும் பெரிய பெரிய போலீஸ்காரன்லாம் வருவான், பெரிய அதிகா பெரிய பெரிய ஆள்லாம் வரும், எல்லாம் அப்பாவை பார்த்து பயந்துட்டு தான் பேசுகிறா கொள்கிறான். ஆனால் அப்பா வந்து இந்த ஒரு சாமியாரை பார்த்துட்டு இப்படி பயந்துட்டு இருக்காளே. சாமியார்னா சார் அப்பா எப்படி இருப்பார்? அப்பையும் காவி வேட்டி, மேலே ஒரு துண்டு, ஒரு சேப்பு துண்டு, அவ்வளோதான். தாடி தாடி அதே தான், அதே இப்போ இருக்கிற இதே சார் தான் அப்பையும். அப்பயே அப்படியே தான் இருப்பார், அதே ஒல்லி உருவம், அதே சங்காவி வஸ்திரம், தீக்ஷிணியமான விழிநோக்கு. சரி, நான் நினச்சேன் என்னடா அப்பாட்ட அப்பா வந்து இப்படிலாம் இருப்பேன், ஆனால் அப்பா வந்து இதுமாரி பண்ணுறாள் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு மனசில் இருந்தது. அதுதான் சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு கூப்பிட்டேன் சார் நின்றுட்டு இருந்தார். எனக்கு பயங்கர கோவம் வந்துட்டு, கண்டாப்பிடணும்னு கெட்ட வார்த்தை சொல்லி அந்த பேன இந்த பேன போட வேணா, அது அது அதெல்லாம் சொல்லவே முடியாது. அதேமாரி எவ்வளோ கேவலமாக உலகத்தில் ஒரு வார்த்தை இருக்கோ அவ்வளோ வார்த்தையால் திட்டினேன். உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டா, உன்னை அடித்து கொண்டுடுவா உங்கள் அப்பா, அதனால் நீ என்ன பண்ணுற, கொள்ளையால் உங்கள் பாட்டியாத்துக்கு ஓடி போடுன்னு என்னை பாட்டியாத்துக்கு அனுப்பிவிட்டான். ஏன் அடிச்சுடுவாண்ணா? சாரை வந்து நான் இதுமாரி கண்ணா சாரை எழுந்து கெட்ட வார்த்தையில் திட்டினதுனால. சரி, நான் எங்கள் போனோன்னா ராத்திரி 7 மணிக்கு வந்து எங்கள் ஜெயராம் மில்லு ஜெயராம் 200 இருந்தேன். அவர் சொன்னாதான் எங்கள் அப்பா கொஞ்சம் உண்டு ஒரு 1.5% கேட்பார். அப்புறம் வந்து இப்போ இப்பயும் இருக்கான் அந்த காக்கா, கொஞ்சம் இன்னும் 2 பேர் செத்து போயிட்டா ஒருத்தர் இருக்கான், 2 பேரும் அந்த 3 பேரும் வந்து என்னை பாட்டியா எங்கள் அம்மா அவர்கிட்ட சொல்லி பாட்டியாத்துலேருந்து என்ன ஜெயில் கைதி மாதிரி ரோட்ல அடிச்சுட்டு வந்தாங்க. இன்னும் எனக்கு அதை அப்படியே நான் நீங்கள் பாட்டியாத்துல போய் ஒழிஞ்சு இல்லைன்னா எங்கள் அப்பா வெட்டி கொண்டுடுவால, அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் அங்கேருந்து நடந்து இங்கே அழைச்சிட்டு வந்தோன்னா எங்கள் அப்பா என்ன, எங்கள் அப்பா வந்து என்னை பயங்கரமாக முறைச்சார். பயங்கரமான முறப்புனா சரி, இதுவரையும் எங்கள் அப்பா என்ன அடிச்சதில்ல, நீங்க கொண்டுட போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நமஸ்காரம் பண்ணுன்னு எங்கள் அப்பா, எங்கள் அப்பா சொன்னது பயங்கரமாக இருந்தது, சிங்கம் மாதிரி அவர் சொன்னார். சரின்னு சொல்லி சாருக்கு நமஸ்காரம் பண்ணேன். நமஸ்காரம் பண்ணுறப்ப என்ன நினச்சிக்கிட்டேன்னா, கண்ட காவி பாய காலெல்லாம் நம்ம உழற மாதிரி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணேன். எப்படியா இருந்தாலும் இந்த ஆளை நாளைக்கு நம்ம மண்டையை உடைச்சாதான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அந்த அப்போல்லாம் அவ்வளோ வாழ உலக வாழுதான், உலக வாழ. அப்புறம் வந்து எங்கள் ஆத்து கூடத்தில் வந்து நின்று அந்த ஜன்னல் இருக்கும். இதெல்லாம் திருவெண்காட்டில் நடக்கும். அதே இப்போ எங்கள் ஆத்துல தான் நடந்தது. திருவெண்காட்டில், திருவெண்காட்டில் சார் வந்து அந்த சேரில் உட்காந்துருந்தேன். எங்கள் அப்பா அந்த ஜன்னல் வழியாக என்னை முறைச்சான். சரி, எங்கள் அப்பா முறைக்கிறோன்னு சார் கூப்பிட்டார். என்ன போகிறோம் அவனை முறைக்கிற அப்படின்னு. ஆனால் நான் சாரை முறைச்சிட்டு இருந்தேன், காலில் விழுந்துட்டோமே அப்படின்னு. உடனே எங்கள் அப்பா கூப்பிட்டார், இவன் தான் எனக்கு உண்மையான சிஷ்யம், இவன் தான்ப்பா அப்படின்னு சொன்னேன். அப்படியே சார் சொன்னேன். அதோட முடிஞ்சு போச்சு, போயிட்டேன். மறுநாள் வந்து எதுக்கு அதிஷ்டானத்தை வசல்ல இந்த கிட்டிப்புள் விளையாண்டுட்டு இருப்போம். கிட்டிப்புள் விளையாடுறப்ப சார் போய் டெய்லி புல் எடுத்து வந்து எங்கள் அத்தை பசுமாட்டுக்கு போடுவார். மத்தியானம் 2:30 வருவா, வந்தால் எங்கள் அம்மா வந்து குமிட்டியில் வந்து பால் வச்சு சாரு காப்பி கொடுப்பா. அவர் என்ன பண்ணார், உள்ளே போய் பில் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப நான் கிட்டிப்புள் விளையாண்டுருந்தேன், பெதலோட தாத்தா பூட்டி சாவி எடுத்துகிட்டு விட்டார். பெதலுங்கிறது யார்? இப்போ அதிஷ்டானம், இப்போ பூஜை பண்ணுறனுடைய தாத்தா. ஓ, இப்போ பூஜை பண்ணுறவர் திருவெண்காடு பரமசிவேந்திரால். பூஜை பண்ணுறனுடைய தாத்தா. அவள் அதிஷ்டானத்தை பூஜை பண்ணுறவருடைய தாத்தா. தாத்தா, சரி. சீதாராமையர்னு. சீதாராமையர். அப்புறம் என்ன பண்ணார்னா, நேராக கொண்டு போய் சாவியை வாங்கிட்டு வந்து என்னை திறந்து விடுன்னு சொன்னால். ஆனால் அது கொஞ்சம் சரியாக புரியல. போய் சாவியை வாங்கிட்டு வந்தேன், சாவியை காட்டினேன். நீ தான் பெரிய சாமியாராச்சே, ஏறி குச்சி வாயேன்
அப்படின்னால சார் ஏதோ நைஸா ஒன்று சொன்னார், என்ன சொன்னாரு ஞாபகம். அப்புறம் கதை திறந்தா சாவியை கொடுத்தேன், சார் பயாச்சு கொண்டு எங்காத்து மாட்டுக்கு பில்லை போட்டுட்டு கொண்டு வச்சுட்டார். மூணாம் நாள் மத்தியானம் ஒரு இதேமாரி 3 மணிக்கு வந்தார். இன்றைக்கி எனக்கு ஒரு நாள் வந்து குள்பட்டி விடுறேன் அப்படின்னு கொள்ளையில் கிணத்துல அதிஷ்டானத்துக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கும். சார் வந்து சார் என்ன அதிஷ்டானத்துக்கு பின்னாடி நேரம் அழைச்சிட்டு போய் முதல்ல சரி குளிப்பாட்டி விடுன்னு சொன்ன உடனே சரின்னு போயிட்டீங்களா? உடனே போல சார் போன காப்பி குடிச்சு தானே போவா, காப்பி குடிச்சு சார் பின்னாடி நேரம் போனேன். குளிப்பாட்டி விட்டேன் இல்ல நீங்க ஏன் யாரோ ஒருத்தர் அவரை தான் பிடிக்காது உங்களுக்கு குளிப்பாட்டி விட சொன்னாரு, சரி குளிப்பாட்டி விட போனேன். அவ்வளவுதான் தெரியும், அது ஏன் என்ன தெரியாது. போனேன் குளிப்பாட்டி விட்டேன், நான் வந்துட்டேன். துண்டத்துக்கு போட்டு துண்டு ஒன்று இருக்கும் போட்டிட்டப்பா இல்லை எவ்வளோ கிணத்துல அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு 10-20 கூட தான் ஊற்றிருப்பேன். ஏதோ ஒரு வேண்டாம் இருப்புக்கு ஏதோ ஒருத்தவங்க குளிப்பாட்ட ஒரு வயசான கிழவன் கூப்பிட்றான், ஏதோ போகிறான்னு ஒரு அலட்சியமாக போய் ஏதோ ஊற்றுனேன் தண்ணியை. நான் அதுக்கு வந்துட்டேன், 6 மணி இருக்கும். பெத்தில் விட்டு என்னை கூப்பிட்ற சொன்னார். இங்கேருந்து போனேன், பெத்தில் வந்து கூப்பிட்டான். இந்தமாரி ஒன்று வந்து சார் கூப்பிட்றாருன்னு வேலை சார் தான் சொல்லுவேல அல்ல இல்லை பெத்தில் சொன்னேன், சார் வந்து கூப்பிட்றாரு ஒன்று அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். சரி அப்படியே சொன்ன அவன் போய் சார்ட்ட போய் சொன்னான். மறுபடியும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் கூப்பிட்டேன்னு போய் மறுபடியும் கூப்பிடுங்க. மறுபடியும் வந்து என்ன கூப்பிட்டான், வந்து இதுமாரி கூப்பிடுறேன் போனேன், எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணு அப்படின்னாரு. நீ நான் உன்னோட குரு நான் தான், எனக்கு நீ நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சார் சொன்னார். நான் என்ன சொன்னேன், நான் உனக்கு நமஸ்காரம் பண்ண நீ வா போன்னு தான் பேசுவேன், நான் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதே, நமஸ்காரம்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி டெய்லி எங்காத்துக்கு பக்கத்தில் ஒரு பிள்ளையர் கோயில் இருக்கு, வாசலே ஒரு பெருமை கோயில் இருக்கு, டெய்லி 1 லிட்டர் எண்ணெய் எடுத்துக்கிட்டு ஒரு 20 பசங்க வச்சுட்டு ஒரு 200 ரூபா டெய்லி காசு வாங்கிட்டு எல்லாரும் அழைச்சிட்டு போய் விளக்கெல்லாம் போட்டுட்டு நேராக திருவாங்கோடு போய் எல்லாருக்கும் ரவா தோசை வாங்கி கொடுத்து சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவோம். என்னோட ஒரு 15-20 பேர் இருந்துகிட்டே இருப்போம் பசங்க. அப்போ என்னாச்சுன்னா சார் வந்து நமஸ்காரம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சொல்லிட்டு அந்த கேட்டுக்கிட்ட வந்தேன், சுப்பிரமணியான்னு ஒரு குரல், அது வந்து இந்த உலகம் பூரா கேட்டிருக்கோம், பிரபஞ்சம் வரையும் கேட்டிருக்கோம். என்னடா சார் வந்து சார் பேசுறது பக்கத்தில் உள்ளவர்களுக்கே கேட்காது, மெல்லிசா பேசுவார். என்னடா இவ்வளோ கோமா கூப்பிட்றாருன்னு நமஸ்காரம் பண்ணினார். நான் வந்து நீ என்னுடைய சிஷ்யன் அப்படின்னார். நான் உனக்கு சிஷியனாக இருக்கணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் அப்படின்னு என்னன்னு சொல்லு நான் கேட்குறேன்னு சொன்னார் சார். எச்சல் தீட்டு மடி ஆஜாரம் கையில தான் கட்டியிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். சரி நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன், நமஸ்காரம் பண்ணினார். அதோட சரி எழு அந்த சார்ட என்னைக்கு போனோம்னா அதுலேருந்து இன்னே வரையும் கோயிலுங்கிறது சாருக்கு நமஸ்காரம் பண்ணுறப்ப என்ன தெரியும் மனசில் பட்டுதுன்னா நமக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்டு யமன் எல்லாமே நமக்கு சார் தான் அப்படின்னு தான் மனசில் பட்டு. அன்னைக்கு படுத்தவர் தான் ஒன்றும் எழுந்திருக்கல, எப்படி எழுந்திரிக்க முடியும், இப்படி எழுந்திரிக்க முடியாது, நாளைக்கும் எழுந்திரிக்க முடியாது, நேற்றுக்கும் எழுந்திரிக்க முடியாது.